ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிடிஎ கிளாஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு எம்எஸ் எக்ஸல் பற்றி சொல்லித்தர போகிறேன் ஸோ இந்த இது வந்து பேசிக்ஸாக என்னென்ன தான் உங்களுக்கு தேவையோ எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும் சரியா ஸோ நம்ம என்ன செய்யணுன்னா ஸ்டார்ட் மெனு போங்க கம்ப்யூட்டரில் அதில் எக்ஸல் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் தான் நம்ம வந்து என்னென்ன மாதிரி ஒர்க் புக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும் ஸோ ஒர்க் புக்னால் என்ன அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணோம்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் புக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க அக்கௌண்ட்ஸ் புக் எப்படி இருக்கும் செக்டாக இருக்கும் இல்லையா ஸோ போல் தான் இந்த கம்ப்யூட்டரில் எக்ஸல் ஷீட்ஸ் இருக்க போகுது ஒரு புக்கை நம்ம வந்து அக்கவுண்ட்ஸ் புக்குன்னு சொல்லுவோம் ஃபிசிக்கலாக கம்ப்யூட்டரில் அதை ஒர்க் புக்குன்னு சொல்லுவோம் ஸோ நான் பிளாங்க் ஒர்க் புக்கை கிளிக் பண்ணுறேன் இதுதான் உங்களுடைய கால்குலேஷன் போட போகிற ஏரியா ஸோ இந்த ஏரியாவில் தான் நீங்கள் அடிஷனோ மல்டிப்ளிகேஷனோ லாஜிக்கல் ஃபங்க்ஷனோ ஏதோ பண்ண போகிறீங்க ஸோ இதில் பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது இதோட பேர் செல்லுன்னு சொல்லுவாங்க நிறைய இருக்கிறதுனால இது எல்லாமே செல்ஸ்ன்னு சொல்லுவோம் சரியா ஸோ மேலே இருக்கிற இந்த லெட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேர்டிக்கலாக இருக்குது அதாவது இது ஏ காலம் இது பி காலம் சி டிஇ அப்படின்ட்டு கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரைக்கும் இது வந்து போயிட்டே இருக்கும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் எக்ஸாக்டாக இல்லை அதை விட ஜாஸ்தியாகவே காலம்ஸ் வந்து இந்த ஒரு எக்ஸல் ஷீட் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் புக்கில் ஒரு பேஜில் எவ்வளோ பாக்ஸ் இருக்கோன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க அது வந்து எக்ஸெல் ஷீட்டில் ஒரு பேஜில் சிக்ஸ்டீன் தௌசண்ட் காலம்ஸ் இருக்கும் ரோன்னு சொல்கிறது என்னென்னா ஹாரிசோண்டலாக இப்போ ஹைலைட் ஆகிறது பாருங்கள் வைஸ் ஹைலைட் ஆகுது ஸோ இது வந்து எவ்வளோ இருக்குன்னா டென் லேக்ஸ் கிட்ட ரோஸ் இருக்குது ஒரு ஒரே ஒரு பேஜில் நம்ம அவ்வளோத்தையும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா நமக்கு தேவையான டேட்டாஸ் பொறுத்து தான் நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா அடுத்து நீங்கள் இந்த எக்ஸ்எல் ஷீட் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா மேலே இருக்கிறது பேர் டைட்டில் பார் ஸோ இது மோஸ்ட்லி மைக்ரோசாஃப்ட்டோட பேக்கேஜில் வர எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே இந்த மாதிரி தான் பேசிக்கான மெனுஸ் இருக்கும் மேலே டைட்டில் பார் இருக்கும் அடுத்து வந்து மெனு பார் அதுக்கு அடுத்து அந்த மெனு பாரில் இருக்கிற ஒவ்வொரு மெனுஸோட சப் மெனுஸ் அதுதான் இங்கே இருக்குது அதுக்கப்புறமா கீழே வந்திங்கனாக்கா இது வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எம்எஸ் எக்ஸெல்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்ஸ் ஷீட்டுக்குன்னு தனியாக ஒரு ரோ ஒரு ஸ்லைடிங் பண்ணுற மாதிரி ஒரு ஹேண்டில் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து அந்த சைடு இருக்கிற எல்லா விதமான காலம்ஸையும் நீங்கள் போய் பார்க்கறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக இந்த ஸ்லைடர் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஷீட் நம்பர் ஒன் ஒரு ஷீட் தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்போ இன்னொரு ஷீட் எனக்கு வேணும்னா ப்ளஸ் அது ப்ளஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிளில் நியூ ஷீட் ஓப்பன் ஆகும் ஸோ இது வந்து ஒவ்வொரு ஷீட்டாக ஆட் பண்ணுற மாதிரி பக்கத்து பேஜ் எடுத்து எழுதுகிற மாதிரி அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் சரி அடுத்து எம்எஸ் எக்ஸ்எல்லில் வேறு என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பார் இந்த ஃபங்க்ஷன் பார்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து ஏ காலமில் இருக்குது ஏ ஒன்றுனால் ஏ காலம் ஃபஸ்ட்டு ரோ ஸோ எக்ஸ்எல்லில் இந்த மாதிரி நிறைய பார்ப்பீங்க இந்த ஏ ஒன்னுன்றது இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் ஹைலைட்டாக இருக்கிற செல்லோட பேர் சரியா இது ஒரு செல்லு அந்த செல்லோட பேர் தான் ஏ ஒன் ஸோ ஏன்றது காலம் ஒன்னுன்றது ரோ இப்போ நான் இங்கே வச்சேன்னு வைங்க பி ஒன்னுன்னு காட்டும் ஸோ இது வந்து எந்த செல்லை வைக்கிறீங்களோ அந்த செல்லை காட்டுறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் அடுத்து இந்த பார் வந்து ஃபங்க்ஷன் பார் ஸோ ஃபங்க்ஷன்ஸ் என்ன அடிஷனோ மல்டிப்ளிகேஷனோ அதோடய கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுவீங்க இந்த எக்ஸல் ஷீட் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும் எந்த ஃபார்முலாஸை எங்கே யூஸ் பண்ணணுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த ஷீட் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் பட் இது இந்த ஃபார்முலாஸ் என்னால் படிக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே நீங்கள் நினைக்கலாம் இது வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் பாதி ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணாலே போதும் மீதியை அது உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொடுத்துரும் ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேணாம் ரெண்டாவது இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்கள் கால்குலேஷன் பண்ணிவிடுவீங்க எவ்வளோ டேட்டா கொடுத்தாலும் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி அந்த ஆன்சர் வர மாதிரி இருக்கும் இதே நீங்கள் கையில் போட்டு கால்குலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும் அந்த கால்குலேஷனை முடிக்க ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸல் ஷீட்டுக்கு நம்ம போகிறோம் ஸோ இப்போ இந்த ஷீட்டை பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் எழுதுறேன்னு வைங்க டெக்ஸ்ட் நம்பர் ரெண்டுமே வித்தியாசப்படும் ஒரு செல்லில் நான் எழுதும் போது இப்போ நான் நேமுன்னு எழுதுகிறேன் இந்த நம் நேமு கீழே நான் இப்போ ஒரு வார்த்தை எழுதுகிறேன் ஸோ வின்சன்னு எழுதியிருக்கேன் இப்போது எழுத்து லெஃப்ட் சைடில் அலைன் ஆகிருக்கு பாருங்கள் எல்லாமே லெஃப்ட் கார்னரில் ஒரு செல்லில் அலைன் ஆகிருக்கும் இப்போ நான் நம்பர் எழுதுகிறேன் ரோல் நம்பர் அவருக்கு வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்னு வைங்க இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன் அந்த நம்பர் எங்கே போய் சேவ் ஆகுது ரைட் சைடில் போய் சேவ் ஆகும் ஸோ எக்ஸல் ஷீட்டே குட்டி குட்டி செல்ஸாக இருக்கிறதுனால அது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் சீக்கிரமாக வந்து கிளியராக பார்க்குறதுக்கும் அது என்ன செய்யுதுன்னா நம்பர்ஸையும் லெட்டர்ஸையும் கார்னர் கார்னர் வேறு வேறு கார்னரில் அரேஞ்ச் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ நான் வந்து இந்த இடத்துல கூட நம்பர் என்னாக்கா அது என்ன ஆகும் ரைட் சைடில் தான் வந்து நிற்கும் ஸோ அந்த மாதிரி நேம் அண்ட் ஐ மீன் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ்க்கு இருக்கிற வித்தியாசம் இதுதான் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிற வித்தியாசம் இப்போ நான் இந்த ஒரு டேபிள் எழுதுகிறேன்னு வைங்க ஒரு டேபிள் போட்டிருக்கிறேன் ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா எனக்கு அப் ஆஃபீஸ் சேலரி சேலரி டீட்டெயில்ஸ் இருக்குது ரெண்டாவது டேபிள் வந்து ஸ்கூல் மார்க் ஷீட்ஸ் இருக்குது ஸோ இப்போ இந்த சேலரியும் இந்த மார்க் ஷீட்டும் வித்தியாசமாக இருக்கணும் இப்போ எனக்கு நிறைய டேபிள் இருக்குது இந்த மாதிரி கண்டினியூஸான்னு வைங்க எனக்கு வந்து ஹைலைட்டடாக ஒரு ஒரு டேபிளும் தனியாக தெரியணும்னா இந்த செல் இருக்கிற ஒவ்வொரு ஐ மீன் இந்த டேபிள் இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் நான் வந்து என்ன செய்யலான்னா பார்டர்ஸை ஹைலைட் பண்ணலாம் இப்போ எப்படி அதை பண்ணுறதுனா இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுக்கு மேலே ஒரு பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் ஸோ இது இதில் ப்ரெஸ் பண்ணிங்க சைடில் வந்து வேறு மார்க் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் ஆல் பார்டர்ஸ்னு இருக்கும் நான் அதை கொடுக்குறேன் இப்போ என்ன ஆயிருக்குனா எனக்கு இந்த டேபிள் தனியாக செலக்ட் ஆகி காட்டுது ஸோ அதாவது கொஞ்சம் பார்டர்ஸ் வந்து திக்காகி காட்டுது ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா ஈஸியாக நான் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது தனி டேபிள் இது தனி டேபிள் அப்படின்னு ஸோ இதுக்கும் நான் அதே மாதிரி பண்ணுறேன் ஓகேவா இப்போ இந்த டேபிள்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றும் தனித்தனி டேபிள்ன்றது நல்லா தெரியுது அடுத்து இப்போ இந்த டேபிளில் இருக்கிற நம்பர் ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்கிற சீரியல் நம்பருன்ற இந்த ஹெட்டிங்கை நான் வேறு கலரில் கொண்டு வரணும் அப்படின்னா அது மேலே இந்த கேர்சரை வச்சு செலக்ட் பண்ணுங்கள் பண்ணிட்டு இங்கே பக்கெட் மாதிரி இருக்கு பாருங்கள் அந்த ஃபில் கலரை ப்ரெஸ் பண்ணி என்ன கலரில் உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துலையும் நான் போய் என்ன செய்யலாம் மாற்றி செலக்ட் பண்ணிக்கலாம் நேம் சேலரி அப்படின்றது ஒவ்வொன்றும் ஹைலைட் ஆகி எனக்கு காட்டணும் அப்படின்னா நான் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது தான் வந்து கலரிங் செல்லோட கலர்ஸை மாற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டெப்ஸு அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னா இப்போது லெட்டர்ஸை கலர் பண்ணணும் அப்படின்னா ஒரு லெட்டரை செலக்ட் பண்ணோன்னா ஃபுல்லாக அந்த வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஏன்ற இடத்துல போய் வேறு மார்க்கில் என்ன கலர் எனக்கு வேணுமோ அதை என்ன செய்யலான்னா செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ செலக்ட் பண்ணால் அந்த கலர்ஸ் அதுக்கு வந்துடும் இதுதான் வந்து கலர் ஒரு செல செல்ஸை வந்து கலர் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு சரியா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் என்னுடைய ஆஃபீஸ் சேலரின்னு நான் எழுதியிருக்கிறேன் இந்த செல்லை பாருங்கள் மற்ற செல்லெல்லாம் விட இது தனித்துவமாக இருக்குது இதில் கோடுங்களே இல்லை ஒரு தனி செல்ல இது ஒரே செல் மாதிரி தெரியுது இல்லையா இது கீழே இருக்கிறது எல்லாம் கண்டினியூஸா தனி தனி காட்டுது இதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா இப்போ இதே வார்த்தையை நான் பக்கத்துல எழுதி காட்டுறேன் பாருங்க இப்போ இது சரியா அலைன் ஆகல ரெண்டு செல்லுக்கும் நடுவுல இது தனி செல் இப்போ எள்ளுல இது எழுதலை எள்ளுக்கு பின்னாடி தான் இது எழுதி வச்சிருக்குது கீழே மட்டும்தான் இந்த வார்த்தை இருக்கு இப்போ நான் என்ன செய்யணும் கே அண்ட் எல்லில் சேர்த்து மர்ஜ் பண்ணணும் ஆக்கணும் அப்போ பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த கோடு நடுவில் வராது நான் என்ன செய்ய போகிறேன் இந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி வெறும் அந்த லெட்டர் இருக்கிற இடத்த மட்டும் செலக்ட் பண்ணி மர்ஜ் அண்ட் சென்டர்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ என்ன ஆகிடுச்சு எனக்கு இது ஹெட்டிங் மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்துருச்சு கோடு இல்லை ஸோ அதனால் இது ஹெட்டிங் மாதிரி இருக்கும் நான் இப்போ இதை ஹைலைட் பண்ணி போல்டு கூட பண்ணிக்கலாம் பண்ணனா எனக்கு ஹைலைட்டடாக தெரியும் சரியா ஸோ இது வந்து எப்படி ஒரு செல் ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் இப்போ இந்த ஷீட் வந்து ரெண்டாவது ஷீட் இருக்குது மூணாவது ஷீட் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒரே கலர்ஸில் இருக்குது க்ரீன் 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 இருக்குது எனக்கு இப்போ இந்த கலர்ஸை மாற்றணும் இந்த லெட்டர்ஸில் இருக்க கலரை மாற்றணும்னா நான் என்ன செய்யணும் இது மேலே வச்சு மவுஸை ரைட் கிளிக் பண்ணுங்கள் பண்ணிட்டு டேப் கலர் இருக்குதா இதை ப்ரெஸ் பண்ணி எந்த டேப் கலர் எனக்கு வேணும் ஒரு ரெட்டாக எல்லோவாக க்ரீனா அப்படின்னு கேட்கும் நான் வந்து ஏதாவது ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ஷீட்டு மேலே கையை வச்சு இதுக்கான டேப் கலரையே நான் மாற்றிக்கலாம் ஸோ இதனால் என்ன யூஸ்னால் என்னுடைய ஷீட்ஸ் வந்து ஹைலைட்டாக தெரியும் எனக்கு கன்ஃபியூஷன் இருக்காது எந்த ஷீட்டு எந்த கலருன்னு எனக்கு ஞாபகம் இருந்தால் போதும் நான் டக்குன்னு அந்த ஷீட்டில் போய்ட்டு பார்க்க முடியும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டல் கலர்ஸில் எனக்கு சரியாக கவனிக்காமல் விட்டுடலாம் ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்டிங் நீங்கள் பண்ணலாம் அடுத்து இப்போ நான் டேட்டாஸ் எழுதியிருக்கேன் இல்லையா நான் இதை எழுதுறதுக்கு நான் வந்து ஒவ்வொருத்தரோட நேம் ஒவ்வொருத்தருடைய சாலரி எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கொடுத்துருப்பாங்க நான் டைப் பண்ணி வச்சுக்கலாம் இன்கேஸ் நான் வந்து எனக்கு டேட்டா இல்லை என்னை எக்ஸாமில் எழுத சொல்கிறாங்க ஒரு டேட்டாவே நீயே போட்டு நீயே இதை கால்குலேட் பண்ணி காட்டுன்னு சொல்கிறாங்க நான் இப்போ வந்து என்ன செய்யணும் ஒரு டேபிள் போட்டு அதில் நேம் சீரியல் நம்பர் அப்புறம் அவங்க இன்கேஸ் எக்ஸாமுக்கு ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ஷீட் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா மேக்ஸ் இங்கிலீஷ் தனித்தனியாக சேல்ஸ் போட்டு நான் என்ன செய்யணும் இந்த டேபிளில் எழுதிருக்கிற மாதிரி புதுசாக ஒரு டேபிள் போட்டு இந்த வேல்யூவெல்லாம் நான் என்ட்ரு பண்ணணும் எக்ஸாம் டைம்லேயோ இல்லை முக்கியமான ஏதோ ஒரு டெஸ்ட்லேயோ நீங்கள் எழுதிட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் நம்மளே போடணும் இல்லையா ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அதை போட்டிங்கன்னா இந்த நம்பர்ஸ் தானாகவே ஜென்ரேட் ஆகும் எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா இந்த ஸ்டெப்பை போடுறேன் பாருங்கள் இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டில் நம்பர் ரோல் நம்பர் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பர் இங்கே வரும் இங்கே அவங்களோட நேம்ஸ் எழுத போகிறேன் அவங்க இங்கிலீஷில் எடுத்த மார்க்ஸ் இங்கே வரும் அப்புறம் மேக்ஸில் எடுத்த மார்க்ஸ் இங்கே வரும்னு வச்சுக்கோங்க இப்போது என்னோடய எக்ஸாம் டே எக்ஸாமில் வந்து கொஷினில் வேல்யூ கொடுக்கல நானாகவே ஜென்ரேட் பண்ணி நானாகவே எழுதணும் ஸோ நான் என்ன செய்கிறேன் ரோல் நம்பர் அப்படின்னு ஒன் அடுத்து அந்த நேம் வந்து ஆண்ட்ரியூ அப்படி போடுறேன் அப்புறம் இங்கிலீஷ் மார்க்ஸ் வந்து நான் வந்து சிக்ஸ்டி செவன் மேக்ஸ் மார்க்ஸ் வந்து நைன் எயிட்டி செவன் அப்படி கொடுத்துட்டேன் இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பத்து டேட்டாக நான் எழுதணும்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நான் என்ன செய்யலான்னா ஒரு ஸ்டெப் இருக்குது அதுக்கும் முன்னாடி இன்னொரு ஸ்டெப் இருக்குது இப்போது இந்த ரோல் நம்பர்ஸ் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா கண்டினியூஸாக ஒன் டூ த்ரீ அப்படி தானே எழுத போகிறேன் ஏன்னா ரோல் நம்பர் வந்து ஆர்டராக தான் வரப்போகுது எப்படி ஆர்டராக எழுதினு போகணும் அதுக்கும் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அதுக்கு தான் நான் என்ன செய்ய சொல்கிறேன்னா நீங்கள் இந்த கேர்சரை ஃபஸ்ட்டு நம்பர் எழுதிட்டிங்களா ஃபஸ்ட்டு நம்பர் வந்து ஒன்னுன்னு எழுதியிருக்கீங்களா இப்போ இந்த கார்னரில் போய் உங்கள் கேர்சரை வச்சு அப்படியே கீழே இழுங்க இழுத்துட்டு இந்த லாஸ்டில் இந்த இது மேலே மவுஸ் வச்சிங்கன்னா ஒரு ட்ராப்டவுன் மெனு வரும் ஸோ அதில் போயிட்டு ஃபில் சீரீஸ்ன்னு கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா ஒன் டுவெல் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடும் ஸோ உங்களுக்கு நீங்கள் இதுக்கு மேலே இன்கேஸ் நான் வந்து திடீர்னு எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு டேட்டா எழுத வேணும் அப்படின்னாக்கா நான் என்ன செய்யலாம் இங்கேருந்து அதை ரைட் கிளிக் பண்ணி அப்படியே எவ்வளோ வேணுமோ நான் எழுதிக்கிட்டு இங்கே போயிட்டு டவுன் மெனுவில் ஃபில் சீரீஸ்ன்னு கொடுத்தேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அசண்டிங் ஆர்டரில் ஃபில் ஆகிடும் ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் டேட்டா நேம்ஸ் மட்டும் நீங்களே எழுதிக்கணும் சரியா டேட்டா நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஜென் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணலாம் அதுக்கு எந்த இடத்துக்குள்ள இப்போ இங்கே பாலு அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன என்ன நம்பர் வைக்கலாம் என்ன மார்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க ஆர்ஏஎன்டி அப்படின்னா ரேண்டம் அப்படின்னு அர்த்தம் ரேண்டமாக ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு போடணும் ஸோ ஈக்குவல் டூன்றது ஃபார்முலாவை குறிக்கும் எக்ஸல் ஷீட்டில் எப்போல்லாம் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்களோ அப்போல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறது ஈக்குவல் டூ ஈக்குவல் டூ போட்டால் இந்த எக்ஸெல் ஷீட் அதை ஃபார்முலாவாக கன்சிடர் பண்ணிக்கும் ஸோ ஈக்குவல் டூ ரேண்ட் ரேண்டுனால் ரேண்டம் அப்படின்ற ஒரு கீவேர்டு அப்புறம் ஓப்பன் ரேக்கெட் இப்போ நான் சொன்னேன்ல நீங்கள் நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எழுதினீங்கன்னா மீதியே அந்த கம்ப்யூட்டருக்கு ஆட்டோ உங்களுக்குன்னு சொன்னேன் ஸோ இப்போ இதோட ஃபார்ம்லாம் என்னென்னா ஈக்குவல் டு ரேண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அவ்வளோதான் ஸோ நான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டேன்னா இந்த ஃபார்ம்லாம் முடிஞ்சிடும் சரியா இப்போ நான் இதை என்ன செய்யலாம் போட்டுவிட்டு என்ட்ரு கொடுத்தேன்னா அதுவாக ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணும் இந்த வேல்யூவை நான் ஃபுல்லாக எழுத்தேன்னா ஐ மீன் இந்த வேல்யூவை ப்ரெஸ் பண்ணி இந்த கார்னரில் கிளிக் பண்ணி எங்கெல்லாம் எனக்கு வேணும்னு அங்கெல்லாம் எழுத்தேன்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிக்கும் இதில் என்ன ப்ராப்ளம்னா டெசிமல் வேல்யூஸ் தான் இந்த ரேண்ட் இப்போ நான் யூஸ் பண்ண இந்த ஃபார்முலா இருக்குல்ல இது வந்து டெசிமல் வேல்யூஸை தான் ஃபில் பண்ண போகுது நான் அதனால் என்ன செய்ய போகிறேன்னா எனக்கு ரோ வேல்யூஸ் வந்து மார்க் சிஸ்டம் ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி வரக்கூடாது அதுக்கு தான் நான் என்ன செய்ய போகிறேன் இன்னொரு ஃபார்முலா எழுத போகிறேன் அதுக்கு பேர் ரேண்ட் பிட்வீன் அப்படின்னா நீங்கள் அந்த கம்ப்யூட்டருக்கு நீ ஜென்ரேட் பண்ணும்போது எந்த லிமிட்டுக்குள்ளே ஜென்ரேட் பண்ணு எனக்கு ஃபிஃப்டிக்கு மேலேயும் தௌசண்ட்குள்ளேயும் ஜென்ரேட் பண்ணு எயிட்டிக்கு மேலேயும் ஹண்ட்ரடுக்குள்ளேயும் ஜென்ரேட் பண்ணு லிமிட் கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் கொடுக்குற லிமிட்டுக்கு ஒர்க் ஆகும் இப்போ நான் என்ன செய்யணும் ஃபார்முலா எழுதும் போது ஈக்குவல் டு போடணும் ரேண்ட் ஃபார்முலா வந்து ரேண்ட் இல்லை ரேண்ட் பிட்வீன் எழுதணும் இப்போது சரியா ரேண்ட் பிட்வீன் போட்டு ஒரு ஓப்பன் பிராக்கெட் போட்டிங்கன்னா மீதி ஃபார்முலாவை அது காட்டும் ஸோ அப்போ அது என்ன சொல்லுதுன்னா பாட்டம் வேல்யூ டாப் வேல்யூ கொடுன்னு சொல்லுது ரெண்டுத்துக்கும் நடுவில் கமா போட சொல்லுது பாட்டம் வேல்யூன்றது லோ நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் டாப் வேல்யூன்றது எங்கே முடிக்கணும் இப்போது இப்போது மார்க்ஸ் சிஸ்டம் வந்து ஜீரோ டூ ஹண்ட்ரட் தான் இல்லை ஜீரோ டூ டூ ஹண்ட்ரட்குள்ளே இருக்கும் இப்போ நான் ஜீரோ டூ ஹண்ட்ரட்னு வைங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ நான் என்ன செய்ய போகிறேன் பாட்டம் வேல்யூ வந்து ஜீரோனோ கமா போடணும் ஃபார் இருக்குது டாப் வேல்யூ நான் ஹண்ட்ரட்னு கொடுத்துக்கலாம் கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுக்கணும் இப்போ அதுவாகவே ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணிக்குச்சு இப்போ நான் இந்த கார்னரில் வச்சு ட்ராக் பண்ணேன்னா அதே ஃபார்ம்லா இப்போ நான் இங்கே என்ன ஃபார்ம்லா யூஸ் பண்ணணும் அதை எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணி அதுவே வந்து ஒரு ரேண்டமாக நம்பர்ஸை கொடுக்குது இதே மாதிரி நான் இங்கேயும் இந்த ஃபார்முலாவை காபி பண்ணலாம் சரியா பண்ணிவிட்டு இந்த லாஸ்டில் வந்து இந்த ஃபார்முலாவை நான் இங்கே யூஸ் பண்ணுற எங்கெல்லாம் நீங்கள் இது ட்ராக் பண்ணினே இருக்கீங்களோ அந்த ஃபார்முலா காப்பி ஆகிட்டே இருக்கும் அடுத்து ரேண்டம் நம்பர்ஸ் யூஸ் பண்ண பிறகு இந்த ரேண்டம் நம்பர் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா இந்த இந்த செல்ஸை ஃபுல்லாக எதெல்லாம் ரேண்டமாக யூஸ் பண்ணிங்களோ அதை காப்பி பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள் அதே இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள் ரைட் க்ளிக் பண்ணி பேஸ்ட் வேல்யூ ஓகேவா பேஸ்ட் ஃபஸ்ட்டு அஞ்சு வித ஆறு விதமான பேஸ்ட் இருக்கும் அதில் ரெண்டாவது வேல்யூஸை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் எங்கே போனாலும் இந்த வேல்யூஸ் உங்களுக்கு மாறாது இது இல்லைனா என்ன செய்யணும் கம்ப்யூட்டர் ரேண்டம்ன்ற ஃபார்மில் இதுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் எங்கெல்லாம் போய் எதெல்லாம் எழுதினு இருக்கீங்களோ இந்த இந்த இது கார்னரில் கூட எழுதலாம் ஆனால் அது பாட்டுன்னு ஃபஸ்ட்டு டேட்டாவை மாற்றினே இருக்கும் நீங்கள் இந்த வேல்யூ வச்சு ஒரு கணக்கு போட்டுன்னு இருப்பீங்க அது ரேண்டமில் இருக்கிறதுனால அது என்ன செய்யும் திடீர் திடீர்னு மாற்றினே இருக்கும் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ என்ன உங்களுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு திரும்பவும் அதே டேட்டாவை செலக்ட் பண்ணி பேஸ்ட் வேல்யூஸ் கொடுத்தீங்க அப்போ அது கான்ஸ்டண்ட்டாக அந்த நம்பராக மாறிடும் சரியா ஸோ இதுதான் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது ஒரு நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு டேட் டைமை வந்து எக்ஸல் ஷீட்டில் என்ட்ரு பண்ணலாம் இப்போது நான் கரண்ட்டாக யூஸ் இருக்கிற டேட்டு டைமு அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் எப்படி நம்ம வந்து ஆன்லைனில் யூஸ் பண்ணும்போது அப்டேட் ஆகுதோ அதே போல் ஆஃப்லைனில் யூஸ் பண்ணுற எக்ஸல் ஷீட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும் உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன டைம் இருக்கோ அது செட் பண்ணிக்கும் அதுக்கு என்ன ஃபார்ம்லான்னா ஈக்குவல் டு நவ் ஸோ ஃபார்முலான்னு சொன்ன உடனே நீங்கள் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கணும் அப்புறம் என்னத்துக்கான ஃபார்முலா இப்போ டைம் வேணும்னா நவ்வுன்னு எழுதணும் அப்புறம் ரேண்டமாக வேணும்னா ரேண்டுன்னு எழுதணும் ஸோ இதெல்லாம் சிம்பிளாக இருக்குது பாருங்கள் ஸோ மீனிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஃபார்முலா எழுதுங்க ஃபுல் ஃபார்முலா தெரிலனா கூட அதை எழுதிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா அது மீதி ஃபார்முலாவை காட்டிடும் ஸோ இங்கே எதுவுமே நம்ம எழுத வேணாம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்தா போதும் ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிற டேட் வந்து செகண்ட் நவம்பர் டைம் வந்து நைன் எயிட்டின் அது அப்படியே காட்டும் இந்த டைமை நான் பொதுவாக ஒரு இடத்துல வச்சுட்டு நான் பாட்டுன்னு இந்த ஷீட்டில் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம் எத்தனை நாள் வேணாலும் ஒர்க் பண்ணலாம் இந்த டைம் வந்து இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அதை வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரியா அடுத்து நான் பண்ண போகிறது இந்த எக்ஸல் ஷீட்டில் கன்வர்ஷன் பண்ணலாம் இன்ச்சஸ் டூ சென்டிமீட்டர் கிலோகிராம் டு கிராம்ஸு சென்டிமீட்டர் டு மீட்டர் ஃபேரனேட் டு செல்சியஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு ஃபார்முலா வச்சு கன்வர்ஷன் பண்ணணுமோ நீங்கள் பண்ணலாம் ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறது ஃபார்முலா என்னென்னா கன்வெர்ட் அப்படின்ற வார்த்தை ஸோ கன்வர்ஷன்னா கன்வெர்ட் நான் ஃபார்முலா எழுத போகிறேன் ஈக்குவல் டு கன்வெர்ட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா மீதி ஃபார்முலாவை அது காட்டும் ஸோ என்ன சொல்லுது ஒரு நம்பர் கேட்குது எந்த நம்பர் இப்போ நான் கொஷின் என்னவோ கன்வெர்ட் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இன்டூ மீட்டர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ டுவெண்ட்டின்றது தான் நம்பர் ஓகேவா ஃப்ரம் யூனிட்ன்றது சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்ற போகிறோம் ஸோ ஃப்ரம் வந்து சென்டிமீட்டர் டூ யூனிட் வந்து மீட்டர் சரியா ஸோ நான் என்ன செய்யணும் இப்போது எக்ஸெல்ல மட்டும் எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்பரை டைரக்டாக ஃபார்முலாவில் போடாதீங்க அது உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும் அந்த ஃபார்ம்லாவை நீங்கள் வேறு எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க டைரெக்டாக போடாதீங்க ஒரு செல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எழுதுறதுக்கு முன்னாடி ஹெட்டிங் கொடுக்குறேன் கன்வர்ஷன் ஓகேவா கொடுத்துட்டு கன்வெர்ட் ஆகிற வேல்யூ வந்து நான் எழுதுகிறேன் ஓகேவா என்னோடய வேல்யூ வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் வேணும் ஃபிஃப்டி சிக்ஸுன்ற வேல்யூவை வந்து சென்டிமீட்டர்லேருந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா மீட்டராக மாற்ற போகிறேன் இந்த ஃபிஃப்டி சிக்ஸை சென்டிமீட்டர் ஃபிஃப்டி சிக்ஸ் சென்டிமீட்டரை நான் வந்து எவ்வளோ மீட்டர்னு கேட்க போகிறேன் ஸோ நான் என்ன செய்யணும்னா நான் என்ன செய்ய போகிறேன்னா ஈக்குவல் டூ போட்டுட்டு கன்வெர்ட் அப்படின்ற ஃபார்முலா கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் போடுறேன் நம்பர் கேட்குதா நான் என்ன செய்யணும் இந்த இடத்துல நான் வந்து இங்கே என்ன நம்பர் போடுறேனோ அதை செலக்ட் செல்லை செலக்ட் பண்ணுங்கள் நம்பரை எழுதாதீங்க செல்லை செலக்ட் பண்ணுங்கள் கமா போடுங்க சென்டிமீட்டர் அப்படின்றத நான் என்ன செய்ய போகிறேன்னா அதுக்கு டபுள் கோட் கொடுத்து சிஎம் போட்டு டபுள் கோட் கொடுத்து கமா எதுவாக மாற்ற போகிறேன்னா மீட்டராக மாற்ற போகிறேன் பண்ணிவிட்டு நன்றி கொடுக்குறேன் ஸோ அப்போ அது என்ன செஞ்சிருச்சுன்னா சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றிடுச்சு எனக்கு ஒன்றுமே தேவையில்லை ஜஸ்ட்டு நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்ச ஃபார்முலா யூனிட்ஸ் ஞாபகம் தான் போதும் ஸோ என்ன செய்ய போகிறேன் கன்வெர்ட் சிஇ சிஓ என்வி இஆர்டி கன்வெர்ட் எழுதிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போடுறேன் எந்த வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூவை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணி கம் கமாக எனக்கு வந்து இப்போது இன்ச்சஸ் அப்படின்னு வேணும் இன்ச்சஸ்லேருந்து மாறணும்னா டபுள் கோட் கொடுங்க இன்ச்சுன்னு எழுதுங்க ஐ மீன் ஐஎன்னுன்னு போடுங்க டபுள் கோட் கொடுங்க கம்மா ஃபீட்டாக மாற்ற போகிறேன் ஸோ அதுக்கு எஃப்டின்னு எழுதுனா போதும் எழுதி க்ளோஸ் பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ இந்த வேல்யூவை இப்போ நான் எதுக்கு இதை மாற்ற வேணாம் ஐ மீன் இதை நம்பராக எழுத வேணாம்னு சொன்னேன்னா இன்கேஸ் இப்போ நான் வந்து இதை ஹண்ட்ரடாக மாற்றுறேன்னு வைங்க இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் வேல்யூவை ஹண்ட்ரடாக மாற்றுறேன்னா இப்போ எனக்கு என்ட்ரு கொடுத்த உடனே எல்லா வேல்யூவும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் நீங்கள் திரும்ப திரும்ப போய் இன்ச்சையும் இதுலேயும் போயிட்டு நம்பரை மாற்ற வேண்டாம் இங்கே நீங்கள் எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அது மற்ற ரெண்டு செல்லையும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் ஸோ இதுதான் கன்வெர்ட் அப்படின்ற ஃபார்முலாவோட யூஸு ஸோ நான் சொன்ன மாதிரி டைம் பாருங்கள் நான் யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ட்ரு ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண அந்த கரண்ட் டைமை அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது ஃபார்மேட்டிங் ஒரு எக்ஸல் ஷீட்டில் என்னென்னலாம் ஃபார்மேட்டிங் பண்ணலான்றது தான் இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னாக்கா நீங்கள் வந்து ஒரு டேபிளில் இருக்கிற வேல்யூஸை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறீங்க நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா ஆஃபீஸ் சேலரி ஸோ அந்த ஆஃபீஸ் சேலரியில் என்னென்னலாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா நான் இப்போ டோட்டல் பண்ணணும் இந்த நேமில் இருக்கு நேமுக்கு நேராக இருக்கிற வேல்யூஸை ஆட் பண்ணணும் இப்போ கோபால்ன்றவர் எவ்வளோ சேலரி வாங்குகிறாரோ போனஸ் வாங்குறாரோ மெடிக்கல் அலவன்ஸ் வாங்குறாரோ அதெல்லாம் ஆட் பண்ணி நான் காட்டணும் அதேமாதிரி பத்து பண் பத்து பேருக்கான பத்து பேருக்கும் பண்ணணும் நூறு பேர் இருந்தால் நூறு பேருக்கும் பண்ணணும் ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஃபஸ்ட்டு செல்லில் எனக்கு எங்கே ஆன்சர் வேணுமோ அங்கே ஈக்குவல்ட்டு போடுங்க இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா போடப் போகிறோம் என்ன ஃபார்ம்லா அடிஷன்னா சம் ஸோ சம்முன்னு எழுதுங்க எழுதிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா மற்ற ஃபார்ம்லாம் அது காட்டுது என்ன சொல்லுது நம்பர்ஸை கேட்குது என்ன நம்பர்ஸ் வேணும் என்னென்ன நம்பரை ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை கேட்குது இப்போ நான் வந்து சொன்னேன் எக்ஸல் ஷீட்டில் டைரக்டாக நம்பர்ஸ் எழுதிடாதீங்க அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் செல்லை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ எனக்கு கோபால்க் நேராக சேலரியில் அவர் என்ன வாங்கியிருக்கிறாரோ அந்த செல்லை செலக்ட் பண்ணுங்கள் கமா போடுங்க ஏன்னா ஃபார்ம்லலாம் கமா இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு போனஸை செலக்ட் பண்ணுங்கள் அப்புறம் கமா போடுங்க அப்புறம் மெடிக்கல் வந்து செலக்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் கமா போட வேணால் க்ளோஸ் ப்ராக்கெட் போடுங்க போட்டுட்டு என்ட்ரு தட்டுங்க இப்போ என்ன ஆகுது அந்த மூணு வேல்யூவையும் டோட்டல் பண்ணி அது ஒரு ஆன்சராக கொடுக்கும் இப்போ இதோடைய அட்வான்டேஜ் என்ன மற்றவங்களுக்கெல்லாம் நான் அதே ஃபார்மில் எழுத வேண்டாம் அந்த கார்னரில் வச்சு கேர்சரை கீழே எழுத்தா போதும் அவங்களுக்கான டோட்டல் வேல்யூவை ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்கும் இது ஒரு மெத்தட் டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தடும் இருக்குது அது என்னென்னா ஆட்டோ சம்முன்னு சொல்லுவாங்க சரி இப்போ நம்ம சம்முன்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இப்போ ஆட்டோ சம்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் இப்போ நான் ஆட் பண்ணி டோட்டல் கண்டுபிடிக்கணும்னு வைங்க இங்கே இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணி டோட்டல் கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி டோட்டல் கண்டுபிடிக்கணும் அதுக்கு நான் என்ன செய்வேன் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்படின்னு போட்டு ஒரு ஒரு செல்லாக கமா கமா போட்டுட்டு போட்டுட்ருப்பேன் இது சம்முக்கு ஆனால் இப்போ ஆட்டோ சம்முக்கு இதெல்லாம் பண்ண தேவையில்லை ஃபார்முலாம் எழுத வேண்டாம் இது எடுத்துருங்க எழுத் எடுத்துகிட்டு என்னெந்த வேல்யூஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள் ஆட் பண்ண போகிற வேல்யூஸை அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஆன்சர் வர போகிற வேல்யூவையும் செலக்ட் பண்ணுங்கள் பிளாங்காக இருக்கிற ஒரு செல்லை செலக்ட் பண்ணுங்கள் போயிட்டு ஃபார்ம்லாஸில் ஆட்டோ சம்னு ஃபஸ்ட்டே இருக்கும் அதை டக்குன்னு கிளிக் பண்ணுங்கள் மொத்த வேல்யூஸ்க்கான ஆன்சரே அது காமிச்சிடும் இதுதான் சம் அண்ட் ஆட்டோ சம்மை யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மினிமம் மேக்சிமம் ஒரு ஆள் வந்து மினிமமாக எவ்வளோ வா வாங்குறாரு சம்பளம் மேக்சிமமாக எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு கேட்குறாங்கன்னு வைங்க கொஸ்டின் நீங்கள் என்ன செய்யணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது மினிமம்னால் மின்னு மேக்சிமம்னா மேக்ஸு சிம்பிளாக இருக்குல்ல ஃபார்முலா ஸோ அவ்வளோதான் ஸோ மின் மேக்ஸ் அப்படின்ற வேர்டு தெரிஞ்சால் போதும் நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க மின்னுக்கு நேராக ஈக்குவல் டு போடுங்க ஏன்னால் ஃபார்முலா இது ஃபார்முலாவுக்கு ஈக்குவல் டு போடுங்க போட்டுட்டு மின்ன்றதை எழுதுங்க மின்னு எழுதிட்டீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் போடுங்க மீதி ஃபார்முலாவாக காட்டுது நம்பர்ஸ் செலக்ட் பண்ண சொல்லு எந்தெந்த நம்பரோட மினிமம் வேல்யூ வேணும்னு கேட்குது நான் என்ன செய்கிறேன் டோட்டலாக இவங்க வாங்குற சம்பளத்துலேயே யார் கம்மியாக வாங்குறாங்கன்ட்டு கண்டுபிடிக்கணும் அதனால் எல்லாரையும் செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன் ஸோ என்னோட மினிமம் வேல்யூ என்னன்றதை இது காட்டும் அதே மாதிரி மேக்ஸுக்கு என்ன செய்யுங்க மேக்ஸோட ஃபார்முலா ஈக்குவல் டு மேக்ஸ் போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுவிட்டு எந்த வேல்யூஸோட செலக்ட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இவங்க மேக்ஸிமமாக யார் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சிடும் இதில் இந்த லோகன்றவர் மேக்ஸிமமாக வாங்குறாரு மினிமமாக வாங்குறது கோபால் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கலாம் தான் இல்லை எங்கே வேணாலும் மினிமம் மேக்சிமம் வேணும் திடீர்னு மினிமம் நம்பர் ஆஃப் சோல் எவ்வளோ சேல் பண்ணிங்க மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படிலாம் கேட்கலாம் ஸோ அதுக்கு இந்த ஃபார்ம்லா யூஸ் ஆகும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கண்காட்டினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது கன்கார்டினேஷன்னால் இது என்ன செய்ய போகுது பேரையும் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் வந்து சேர்த்து எழுதணும் அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் ஸோ அப்படின்னா என்ன இப்போது சார்ஸையும் அவர் வாங்குகிற சேலரியும் டோட்டல் சேலரியும் நான் சேர்த்து சேர்த்து எழுதணும் அந்த மாதிரி யாரை கேட்டாலும் நான் சேர்த்து சொல்லணும் சரியா போய் டேபிளை செக் பண்ண தேவையில்லை அப்படின்னா நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஈக்குவல் டு கன்கேட்டினேட் போட்டு ப்ராக்கெட் போட்டிங்கன்னா மற்ற வேல்யூஸையும் காட்டும் டெக்ஸ்ட் ஒன் டெக்ஸ்ட் டூவை கேட்குது நான் என்ன போகிறேன் இதையும் கமா இந்த வேல்யூவையும் போட்டு க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன் இப்போ கோபால் வந்து தௌசண்ட் செவன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்றத சேர்த்து எழுது இதே மாதிரி நான் என்ன செய்யலாம் மற்றவங்கள்தியும் கீழே இழுத்துகிட்டே போனேன்னா லைனாக இங்கே என்ன ஆர்டரில் இருக்கோ அது அப்படியே காட்டும் ஆல்பர்ட்டுக்கு த்ரீ டூ செவன் ஃபோர் அதே மாதிரி லோகனுக்கு ஃபோர் செவன் டூ சிக்ஸ் நைன் அப்படின்றத காட்டும் ஒரு செல்லை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா போதும் கீழே இருக்க செல்லெல்லாம் அதே மாதிரி ஒபே பண்ணும் சரியா ஸோ அடுத்து நம்ம பார்க்க லுக்கப் ஹெச் லுக்கப் அண்ட் வி லுக்கப் அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சுருக்குது லுக்கப் வந்து ஹெச் லுக்கப் வீ லுக்கப் அப்படின்னு புரிஞ்சிருக்கு ஸோ இது என்ன அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேலும் ரொம்ப ஈஸியான ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ வீ லுக்கப் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தரேன் வீலா வேர்ட்டிகல் ஹெச்னா ஹாரிசாண்டல் இது மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க வீ லுக்கப் ஹெச் லுக்கப் சரியா அப்போ வீணா ஹாரிசான்டல் ஹெச்னா வீணா வேர்ட்டிகல் ஹெச்னா ஹாரிசான்டல் சரியா இப்போ வேர்ட்டிகல் லுக்கப் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா இந்த டேபிளர் காலமாக பாருங்கள் இந்த டேபிளர் காலமில் எது காமனாக இருக்குது நம்பர் டூவில் இருக்கிற சீரியல் நம்பர் நேமு சேலரி இதெல்லாம் பொதுவான ஹெட்டிங் இந்த நேமுக்கு கீழே தான் இத்தனை பேர் வராங்க இந்த சேலரிக்கு கீழே தான் இவங்களாம் வராங்க ஸோ எதை வச்சு நான் இப்போ வேறியாவது என் டேபிள்னா என்னுடைய என்னுடைய வேல்யூஸ் வந்து வேர்ட்டிக்கலாக செலக்ட் ஆகுது இப்போ இந்த வேர்ட்டிக்கலாக இருக்குது எல்லா நம்பர்ஸும் வேர்ட்டிக்கலாக இருக்குது இதுக்கு கீழே தான் வேல்யூஸ் இருக்குது அதனால் நான் யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து vlookup லுக்கப் வீல் லுக்கப்புன்றது உங்களுடைய டேட்டாஸ் வந்து வேர்ட்டிகலாக இருக்குது அதாவது மேலே வந்து காமனான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது கீழே அதை ஃபாலோ பண்ணி மற்ற இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அதுதான் வேர்டிக்கல் லுக்கப் யூஸ் பண்ண வேண்டிய இடம் இப்போ இந்த டேபிளுக்கும் ஹெச் லுக்கப்புக்கான டேபிளுக்கும் ஈஸியாக நீங்கள் வித்தியாசம் சொல்லிடுவீங்க ஃபஸ்ட்டு நான் வி லுக்கப் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் இன் கேஸ் நான் எழுதுகிறேன் நம்பர் டென்னோட சேலரி எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன் நம்பர் டென்னுன்னு நான் போட்டால் போதும் அந்த ஆளோட சேலரி எனக்கு இங்கே வரணும் அதுதான் என்னுடைய எய்மு இப்போ திடீர்னு அந்த இல்லை நம்பர் செவனோட சேலரி கொடுங்கப்பா அவரோட டீட்டெயில் கொடுங்கப்பான்னு கேட்குறேன் நம்பர் செவன் போட்டோன்னா அவரோட டீட்டெயில் எனக்கு இங்கே வரணும் அதுக்கு தான் வி லுக்கப் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ என்ன செய்யணும் ஃபார்முலா ஈக்குவல் டு வி லுக்கப்பு ஓப்பன் ப்ராக்கெட்டு ஃபஸ்ட்டு எந்த வேல்யூ வேணும் அந்த செல்லு ஏதோ ஒரு பிளாங்க் செல் சொன்ன அங்கே தான் நான் வந்து என்ன நம்பர் வேணுமோ அதை எழுத போகிறேன் ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அக்காம்மா டேபிள் அரே எந்த டேபிளில் அது இருக்குது அதை செலக்ட் பண்ணுறேன் கமா அடுத்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் இந்த செவனுன்றது ரோல் நம்பர் ஓகேவா நான் தேட போகிறது என்னது சேலரி ஸோ சேலரி தான் எனக்கு வேணும் ஓகேவா ஸோ இப்போ சேலரி வேணும்னா நான் என்ன செய்யணும் நம்பர் த்ரீ போடணும் கமா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இப்போது நான் என்ன கேட்குறேன் இந்த ரோ ரோல் நம்பரில் எவ்வளோ வேல்யூவோ அதை கரெக்டாக எனக்கு காட்டணும் அப்ராக்சிமேட்டாக எனக்கு காட்ட தேவையில்லை சரியா ஸோ நான் என்ன செய்ய போகிறேன் அந்த ரோல் நம் ஜீரோன்னு கொடுத்தேன்னா என்ட்ரு கொடுக்குறேன் இப்போ என்ன ஆகுது நம்பர் செவனோட சேலரி வேல்யூவை இது எனக்கு இப்போ காமிச்சு கொடுக்குது நம்பர் செவன்ன்றது நான் வந்து இவரோட வேல்யூ லோகனோட வேல்யூ அவரோட சேலரியை கரெக்டாக காமிச்சு கொடுக்குது இல்லை எங்களுடைய திடீர்னு ஒரு தேவை நம்பர் த்ரீயோட சேலரி கொடுங்கப்பான்னு நான் நம்பர் த்ரீன்னு போட்டு என்ட்ரு கொடுத்தா போதும் இந்த செல்லில் அதோடய வேல்யூ காட்டும் நம்பர் த்ரீக்கான வேல்யூ எயிட்டீன் தௌசண்ட் சார் அப்படின்னு நீங்கள் பார்த்து சொல்லலாம் இதுக்கு பின்னாடி வந்து இந்த செல்லுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபார்முலாவே இருக்குன்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால் பார்க்குறவங்களுக்கு எப்படி சொல்கிற நீ எப்படி இங்கே மாத்திர அங்கே மாறுது அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ அதுக்கு பின்னாடி லுக்கப் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது ஸோ அதனால தான் அது மாறுது எந்த டேபிள் நம்பர் த்ரீன்றது ரோல் நம்பர் இந்த ரோல் நம்பருக்கு நேராக எந்த காலமாக பார்க்கணும் இந்த இந்த சேலரிக்கு நேராக எந்த டோட்டலை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம் ஃபார்முலாவை மட்டும் கரெக்டாக போடணும் இது வி லுக்கப்போட வேல்யூஸ் இப்போது ஹெச் லுக்கப் பாருங்கள் இந்த டேபிளை பாருங்கள் இந்த டேபிள் எப்படி இருக்குது எல்லா காமனான டேர்ம்ஸும் லெஃப்ட் சைடில் ஒரே காலம்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு ரோ வேல்யூஸ் மட்டும் மாறினே இருக்குது சீரியல் நம்பர்னால் இப்படி பார்க்கணும் நேம்னா இப்படி பார்க்கணும் இல்லையா ஸோ இந்த மாதிரி டேபிள் பேர் ஹாரிசான்டல் டேபிள் இங்கே யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா ஹெச் லுக்கப் உங்கள் டேபிள் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி லுக்கப்பை மாற்றிக்கோங்க வேர்டிக்கல் டேபிளாக இருந்தால் வி லுக்கப் ஹெச் டேபிள் ஹாரிசான்டல் டேபிளாக இருந்தால் ஹெச் லுக்கப் ஸோ அதே மாதிரி இங்கே ஈக்குவல் டு போட்டுக்கோங்க ஹெச் லுக்கப்பு ஓப்பன் பிராக்கெட் என்ன லுக்கப் வேல்யூ ஏதாவது ஒரு பிளாங்க் செலை செலக்ட் டேபிள் அரே சீரியல் நம்பர்லேருந்து எது வேணுமோ அது வரைக்கும் செலக்ட் பண்ணி கமா ரோ இண்டெக்ஸ் நம்பர் அங்கே காலம்னு வரும் இங்கே ரோன்னு வரும் அவ்வளோதான் ஃபார்முலாவில் வித்தியாசம் எந்த ரோ இப்போ நான் இந்த செல் இந்த இடத்துல வந்து நான் வந்து இங்கே சீரியல் நம்பர் எழுதுகிறேன் அதே தான் சீரியல் நம்பர் எழுதுகிறேன் அப்படின்னா அதுக்கு நேராக இருக்கிற சேலரியை எனக்கு காட்டணும் சேலரி எங்கே இருக்குது அப்படின்னா எனக்கு ரோ நம்பர் த்ரீயில் இருக்குது இப்போ ரோவை கவுண்ட் பண்ணணும் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீன்னு கவுண்ட் பண்ணி நம்பர் த்ரீயில் இருக்குது எக்ஸாக்டாக வேணும்னா ஜீரோன்னு போடுங்க க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் இப்போ அது நாட் அப்ளிகபிள்னு வரும் ஏன்னா இந்த பாக்ஸில் இன்னும் வேல்யூ எழுதலை இப்போ நான் வேல்யூ நம்பர் ஃபைவ்னு போட்டு என்ட்ரு பண்ணுறேன் நம்பர் ஃபைவ்க்கு நேராக இருக்கிற சேலரி எனக்கு அது போட்டு காட்டும் ஸோ ஒன்றுமே இல்லை அதே சீரியல் நம்பருக்கு நேராக இருக்க ஆன்சர் தான் இந்த டேபிள் அந்த பக்கம் ஹாரிசாண்டலாக இருக்குது இந்த டேபிள் வேர்ட்டிக்கலாக இருக்குது ஃபார்முல அதை மட்டும் நீங்கள் கவனமாக மாற்றிக்கணும் ஸோ இதுதான் ஒரு டேபிளில் நீங்கள் ஹெச் லுக்கப் அதெல்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்ற மெத்தட் அடுத்து நம்ம பண்ண போகிறது சார்ட்டிங் சார்ட்டிங் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்டுன்னு அர்த்தம் ஸோ அரேஞ்ச்மெண்ட்னால் என்ன ஆல்ஃபோபெட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் இருக்கும் அந்த மாதிரி நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும் அதில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் இப்போ என்ன செய்ய போகிறேன் இதெல்லாம் இஷ்டத்துக்கு இருக்குது பாருங்கள் அட்டெண்டன்ஸ் ஆர்டர்லேயும் இல்லை ஐ மீன் ஆல்ஃபோபெட்டிக்கல் ஆர்டர்லேயே இல்லை இப்போ நான் இந்த டேபிளை ஆல்ஃபோபெட்டிக்கல் ஆர்டராக மாற்ற போகிறேன் நான் எதை மட்டும் மாற்ற போகிறேன் இந்த ஃபுல் டேபுளையும் மாற்ற போகிறேன் ஜஸ்ட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு அவங்களோட வேல்யூஸ் மாறாது அதனால் எல்லா டேபிள் இருக்கிற எல்லா வேலையும் செலக்ட் பண்ணுறேன் பண்ணிவிட்டு இங்கே லாஸ்ட்டாக ஹோம் பட்டன்லேயே லாஸ்ட்டாக ஷார்ட் அண்ட் ஃபில்டர் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி கஸ்டம் ஷார்ட் கொடுத்துங்க கஸ்டம் ஷார்ட் கொடுத்து ஷார்ட் பை சார்ட் ஆன் ஆர்டர் அப்படின்னு மூணு பாக்ஸ் இருக்கும் சார்ட் பை அப்படின்னா எதை வச்சு நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன் இங்கே நாலு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது சரியா இப்போ நான் வந்து சீரியல் நம்பர்லேருந்தே செலக்ட் பண்ணுறேன் இப்போ தான் ஈஸியாக இருக்கும் சார்ட் போய்ட்டு கஸ்டம் ஷார்ட் ஷார்ட் பைல சீரியல் நம்பர் நேம் சேலரி போனஸ் மெடிக்கல் டோட்டல் அப்படின்னு ஹெட்டிங்கை காட்டும் எதை வச்சு ஷார்ட் பண்ண போகிறேன் எனக்கு நேம் வச்சு ஷார்ட் பண்ண போகிறேன் ஏன்னா நேம் வந்து ஆல்ஃபெட்டிக்கலாக இல்லை அதனால அதை தான் சார்ட் பண்ண போகிறேன் வேல்யூஸ் அதை மாற்றாதீங்க தேர்ட் கா இதை வந்து ஆர்டர் என்ன ஆர்டரில் வேணும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்னா ஏ டு இசட் தான் அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் ஃபுல்லாக மாறி இருக்கும் சரியா இப்போ இந்த லியோனார்ட் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கனால அது அப்படி காட்டுது ஷார்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ஏ டுஸ்ட் கரெக்டாக அது அலைன் ஆகி காட்டும் அந்த சீரியல் நம்பர் வந்து இப்போ ஜம்ப் ஆகிருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பரில் இருக்காங்க ஆனால் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அந்த ஆல்பர்ட்டோட வேல்யூ என்னவோ அவங்களுடைய போனஸ் என்னவோ அவங்க டோட்டல் என்னவோ ஈஸியாக அப்படியே ரீ அரேஞ்ச் ஆகிக்கும் ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற மெனு பேர் ஷார்டிங் மெனு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு ஒரு சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க யார் யார் பாஸ் யார் யார் ஃபெயில் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஒரு டேபிள் எடுத்துருக்குறேன் இதுலேருந்து நான் ஒரு ஒரு ஆறு ஏழு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா இந்த டோட்டல் கண்டுபிடிக்கணும் ஒரு கோபாலன்றவர் எல்லா சப்ஜெக்ட்லேயும் சேர்த்து எவ்வளோ மார்க் எடுத்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாருடைய டோட்டலையும் கண்டுபிடிக்கணும் ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க இந்த இடத்துல எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலாஸில் போயிட்டு ஆட்டோசம் கொடுங்க டோட்டல் கிடைக்குமா அதுக்கப்புறம் கார்னரில் வச்சு கீழே எழுத்திங்கன்னா மற்ற எல்லா வேல்யூஸும் ஆட் ஆகிடும் சரியா ஸோ இப்போ வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் ஆவரேஜ்னால் நம்ம மீனுன்னு சொல்லுவோம் ஆர் ஆவரேஜின்ட்டு ஃபார்முலா இருக்குது ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் டு சம் ஆஃப் வேல்யூஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஓகேவா நம்பர் ஆஃப் வேல்யூஸ் மேலே சம் ஆஃப் வேலீஸ் சம் ஆஃப் வேலீஸ்னால் என்ன இந்த எல்லாத்தோட செம்மையும் மேலே எழுதணும் கீழே வந்து எவ்வளோ இருக்கோ அதை போடணும் ஆவரேஜ் ஃபார்ம்லா அது ஓகேவா ஸோ இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன் இந்த ஃபார்ம்லாலாம் எதுவும் எழுத போகிறதில்ல ஜஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டு ஆவரேஜின்னு போட போகிறேன் அப்படின்னு போட்டாலே இந்த ஃபார்ம்லா இந்த ஒரு கீவேர்டு உள்ளே அடங்கியிருக்கு ஸோ அதனால் ஆவரேஜுன்னு போட்டு ஓப்பன் டிராக்கெட் கொடுக்குறேன் இப்போ இது என்ன செய்யுது நம்பர்ஸ் கேட்குது ஸோ நம்பர்ஸ் என்னென்ன வேணுமோன்னு அதை செலக்ட் பண்ணுறேன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன் இப்போது அது இந்த ஃபார்முலாவை அதுவே சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுக்குது இதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் வந்து ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடுறேன் சரிங்க இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இப்போ நம்ம மீடியன் அண்ட் மோடு பார்க்கலாம் மீடியன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா ஸோ அது பார்க்கலாம் அது எப்படின்னா இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஈக்குவல் டூன்னு போட்டுக்கோங்க இங்கே வந்து ஈக்குவல் டூ போட்டுக்கோங்க மீடியன் அப்படின்றையும் எழுதுங்க ஃபுல் டேர்மியுமே எழுதி ஓப்பன் ப்ராக்கெட் போடுங்க எந்தெந்த வேல்யூஸ்க்கு எந்தெந்த வேல்யூஸ்க்கு மீடியன் கண்டுபிடிக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்ட்ரு கொடுங்க ஸோ இந்த கோபாலன்றவரோட மீன் மீடியன் வந்து சிக்ஸ்டி த்ரீ ஓகேவா அடுத்து மோடு மோட் கண்டுபிடிக்கணுன்னா ஈக்குவல் டு மோடு அப்படின்னு எழுதணும் எம்ஓ டிஇ அப்படின்னு எழுதணும் எழுதிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு எந்தெந்த நம்பர்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க என்ட்ரு கொடுங்க மோட் அப்படின்றது நாட் அப்ளிகபிள்னு வந்திருக்கு அப்படின்னா இந்த டேர்மில் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் மோட்னாலே ஒரு காலம்லையோ இல்லை ஒரு ரோலையோ இல்லை ஒரு டேபிள்லேயோ எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதை காட்டணும் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நான் வந்து நைன்டி எயிட்டுக்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன்னா இதையும் நைன்டி சிக்ஸ்னே போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல மோட் ஆட்டோமேட்டிக்காக நைன்டி சிக்ஸாக மாறிடும் ஏன்னா இந்த டேபிளர் காலம் நான் செலக்ட் பண்ண செல்ஸில் இதெல்லாம் ரிப்பீட் ஆகுதோ அதை இங்கே காட்டும் ஸோ இதுதான் இந்த ரிப்பீட்டேஷன் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யணுனாக்கா நாட் அப்ளிகபிள் அப்படின்ற ஒரு வேல்யூவை அது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் நாட் அப்ளிகபிள்ன்ற வேல்யூவை அது ரிட்டர்ன் பண்ணும் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் கவுண்ட் பண்ண போகிறோம் என்ன கவுண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் எத்தனை பேர் வந்து நைன்டிக்கு மேலே எடுத்திருக்காங்க எத்தனை பேர் ஃபிஃப்டிக்கு மேலே எடுத்திருக்காங்க அப்படின்லாம் கேள்வி வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்ட்டு இப்போ நம்ம இங்கிலீஷில் எத்தனை பேர் செவன்ட்டிக்கு கீழே மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு கடைசி மினிமம் நம்பர் மட்டும்தான் கிடைக்கும் சின்ன நம்பர் தான் கிடைக்கும் ஆனால் நான் கேட்குறது என்னென்னா எத்தனை பேர் எவ்வளோ மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்குது எத்தனை பேர் வந்து கம்மியாக எடுத்துருக்குறாங்க செவன்ட்டி கீழே அப்படின்னு கேட்குறேன் அதுக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் கவுண்ட் டிஃபன் போட்டு ஓப்பன் பிளாக்கெட் போடுங்க ஃபஸ்ட்டு ரேஞ்ச் கேட்கும் ரேஞ்ச்னா இப்போ இந்த சப்ஜெக்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் தானே நான் தேட போகிறேன் இப்போ இங்கிலீஷ் சப்ஜெக்டில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் செலக்ட் பண்ணி கம்மாக போட்டுக்கோங்க இந்த சப்ஜெக்டில் யார் யாரெல்லாம் செவன்டி கீழே எடுத்துருக்காங்க எத்தனை பேர் வரும் அப்படின்றத கேட்க போகிறேன் ஸோ அதை கேட்கணுன்னா க்ரைட்டீரியா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு கோர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க லெஸ் தென் செவன்ட்டி அதான் நான் வந்து கேட்டேன் லெஸ் தென் செவன்ட்டி எத்தனை பேர் தான் கேட்குறேன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க அஞ்சு பேருன்னு காட்டுது ஸோ நம்ம மேன் வேலை செக் பண்ணலாம் இது கரெக்டாக இல்லையான்னு ஃபிஃப்டின்றது செவன்ட்டி கீழே அப்புறம் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்புறம் சிக்ஸ்டி ஒன் அப்புறம் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த அஞ்சு பேரும் செவன்ட்டி கீழே எடுத்திருக்காங்க ஸோ இந்த கவுண்ட் இஃப் வந்து என்னென்னா கண்டிஷன் கவுண்ட் இஃப் கவுண்ட் பண்ணு ஆனால் கண்டிஷன் என்னென்னா லெஸ் தென் செவன்ட்டி இருக்கிறவங்கள மட்டும் கவுண்ட் பண்ணு எந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் அப்படின்ட்டு அந்த ஃபார்முலாவில் நமக்கு தராங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரவுண்ட் ஆஃப் வேல்யூ இப்போது ஆவரேஜ் பார்க்குறீங்க இந்த ஆவரேஜில் டெசிமல் நம்பர்ஸில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்துருக்குது இல்லையா இப்போ எனக்கு டெசிமலே வேண்டாம் நான் வந்து ரவுண்டாக எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அப்போ நான் என்ன செய்யணும்னா இந்த இடத்துல ரவுண்ட் ஆஃப் வேல்யூன்ட்டு எழுதிக்கிறேன் ரவுண்ட் பண்ண ஆன்சர் அவங்களுக்கு என்ன போட போகிறேன்னாக்கா ஃபார்முலா ஈக்குவல் டு ரவுண்டு ஓகேவா ரவுண்டுலேயே மூணு ரவுண்ட் இருக்கு ரவுண்ட் அப் ரவுண்ட் டவுன் பிளெயினாக ரவுண்டுன்னு இருக்குது ஸோ ரவுண்டுன்னு கொடுத்துட்டு நான் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தேன்னா இந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு நம்பர் தான் செலக்ட் பண்ணும் செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்து இங்கே வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த டெசிமலுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட்டாக ரவுண்ட் அப் பண்ணணும் இப்போது நம்ம மார்க்ஸ்லாம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் இருக்குன்னு வைங்க நம்ம என்ன சொல்லுவோம் ரவுண்ட் பண்ணிட்டுருக்கோம் மேடம் சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் வரும் அப்படி சொல்லுவோம் இல்லையா அதை தான் இங்கே சொல்கிறாங்க இப்போ ரவுண்ட் பண்ணி காட்டு இப்போ நம்பர் ஆஃப் டிஜிட் டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை வேணும்னு கேட்குறாங்க எனக்கு ஒன்றுமே வேண்டாம் ஸோ நான் என்ன செய்ய போகிறேன் ஜீரோன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன் இப்போ ஆன்சர் வந்து சிக்ஸ்டி த்ரீ டெசிமலுக்கு அப்புறம் எடுக்கிற நம்பர் எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படி பார்த்தோன்னா இப்போ இந்த இது ஃபுல்லாக நான் ட்ராக் பண்ணுறேன் பாருங்க இந்த இடத்துல எனக்கு டெசிமல் அப்புறம் இருக்க நம்பர் எதுவுமே வராமல் அதை அப்படியே ரவுண்ட் பண்ணி காட்டும் இப்போ இது வந்து செவன்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் ஆனால் எயிட்டை ரவுண்ட் பண்ணி எயிட்டியாக காட்டுது சரியா ஸோ இதுதான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் டெசிமல் பாயிண்ட்ஸை வந்து இன்டீஜர்ஸாக மாற்றுறதுக்கான ஸ்டெப்பு அடுத்து இப்போ இந்த ரிசல்ட் காலம் நான் செலக்ட் பண்ண போகிறேன் எனக்கு என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஸ்டூடெண்ட் பாஸ் இல்லை ஃபெயில் அப்படின்றத கம்ப்யூட்டரை டிசைட் பண்ண சொல்லித்தரப்போகிறேன் கம்ப்யூட்டருக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட் பாஸ் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலாக இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட் ஃபெயிலுன்னு வரணும் அப்படின்னு தர போகிறேன் ஸோ அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ஃபார்முலா எழுத போகிறேன் இதுக்கு என்ன ஃபார்முலான்னா இஃப் அண்ட் அப்படின்ற இந்த ரெண்டு ஃபார்முலாவே யூஸ் பண்ண போகிறேன் இஃப் அண்ட் இஃப் நான் என்ன ஏற்கனவே பார்த்தீங்க கவுண்ட் இஃபில் இஃப்புன்றது கண்டிஷன் அதனால் இந்த இஃப்ன்றது கண்டிஷனை குறிக்கும் அடுத்து ஆண்டுனால் என்னென்னா நான் சொன்னல அஞ்சு சப்ஜெக்ட்னால் அஞ்சு சப்ஜெக்ட்லேயுமே பாஸ் ஆயிருக்கணும் அப்போ தான் பாஸ் ஏதாவது ஒன்று தர ஃபெயிலாக இருந்தாலும் ஃபெயில் ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் ஆண்டு ஸோ ஆண்டுனாலே எவ்ரி திங் ஷுட் பி ஒன் எல்லாமே ஒன்னாக இருக்கணும் அதாவது எல்லாமே ட்ரூவாக இருக்கணும் இல்லை பாஸாக இருக்கணும் அப்படிதான் அர்த்தம் இப்போ நீங்கள் கேட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆண்ட் கேட்டில் எல்லாமே வந்து எல்லா இன்புட்ஸும் ஒன்று இருந்தால் தான் அவுட் புட் ஒன்னாக இருக்கும் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க சரியா இப்போ இது ரெண்டுத்தையும் நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா இங்கே போயிட்டு ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன் தான் கொடுக்கணும் ஏன்னா கண்டிஷனில் தான் இது வந்து போகுது இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் இப்போ அது ஃபுல் ஃபார்ம்லாவே காட்டும் இஃபோட ஃபார்ம்லா என்ன ஃபஸ்ட்டு லாஜிக்கல் டெஸ்ட்டை கொடுக்கும் அதாவது என் கண்டிஷனை கொடுக்கும் கமா வேல்யூ இஃப் ட்ரூ ப்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்றத ரெண்டாவது கொடுக்கும் மூணாவது வேல்யூ இஃப் ஃபால்ஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தது அந்த கண்டிஷன் ஒர்க் ஆகலைன்னா என்ன செய்யணுன்றது தேர்ட் டம்மாக கொடுக்கும் ஸோ இந்த மூணு ஃபார்மேட்டும் சேர்ந்தது தான் ஒரு இஃப் கண்டிஷன் ஸோ இப்போ இங்கே என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறேன்னு சொன்னால் நான் சொன்னேன் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே எனக்கு தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்தால் பாஸ்ன்னு சொல்லணும் அதை எப்படி சொல்ல வைக்கிறதுனா ஓப்பன் ப்ராக்கெட் போடுங்க அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு ஆண்ட் கேட் கொடுங்க ஏன்னா ஆண்ட் கேட் தான் எல்லா சப்ஜெக்டையுமே சேர்க்கும் ஸோ அதனால் ஆண்ட் கேட் கொடுத்து இன்னொரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு ஃபஸ்ட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணுங்கள் இங்கிலீஷ்க்கு நேராக இருக்க செல் இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவாக இருக்கணும் அக்காம்மா அடுத்த செல்லை செலக்ட் பண்ணுங்கள் இதுவும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவாக இருக்கணும் அக்காம்மா அடுத்து மேக்ஸ் இதுவும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவாக இருக்கணும் அக்காமா அடுத்து சயின்ஸ் இதுவும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவாக இருக்கணும் கமா அடுத்து சோஷியல் இதுவும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவாக இருக்கணும் அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் அப்படி இருக்கணும் அப்படின்றத நான் எப்படி சொல்கிறேன் ஹேண்ட் கேட்டு தான் அதை பார்த்துக்கும் கேட்டு இந்த அஞ்சு கமாக கமாக கொடுத்துருக்கலாம் இந்த அஞ்சு டம்மே ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த கேட் வந்து நமக்கு ஒன்னுன்னு வரும் இல்லையா ஸோ இப்போ இந்த ஹேண்ட் கேட் வந்து எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணும் அடுத்து நான் என்ன செய்யணும் கேட்டோட ஃபார்முலா முடிஞ்சிருச்சு அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் இஃப் கண்டிஷனோட ஃபார்முலா அதில் வேல்யூ இஃப் ட்ரூன்னு கேட்குது வேல்யூ இஃப் ட்ரூனா கமா ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஓப்பன் போட்டு ஓப்பன் கோட்ஸ் போட்டு பாஸ்ன்னு போடுங்க கமா ஓப்பன் கோட்ஸ் போட்டு ஃபெயிலுன்னு போடுங்க இது என்னென்னா எந்த ஒரு லெட்டர்ஸை வந்து ப்ரிண்ட் பண்ணணுன்னாலும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் open ஓப்பன் அண்ட் க்ளோஸ் குள்ள தான் எழுதணும் இப்போது first கண்டிஷன் இந்த லாஜிக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் இந்த true கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா வேல்யூ இஃப் ட்ரூன்ற இடத்துல பாஸ்ன்னு print ஆகணும் இப்போது அந்த கண்டிஷன் ஃபெயிலாக இருந்ததுன்னா லாஸ்ட் கண்டிஷன் பிரிண்ட் ஆகணும் ஃபெயிலுன்னு பிரிண்ட் ஆகணும் இதை தான் நான் எழுதியிருக்கேன் எழுதி enter கொடுக்குறேன் இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில் ஆயிருக்கிறாரு ஏனா, அவர் ஒரு subjectல ஃபெயில் மற்ற எல்லாத்துலேயும் நைன்ட்டி எடுத்திருந்தாலும் இவர் ஃபெயில் ஸோ இதை அப்படியே click பண்ணி இந்த ஃபார்ம்லாவாக மற்ற எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க அப்போ அது யார் ஃபெயில் யார் பாஸ்ன்னு ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிக்கும் இப்போ இது எப்படி க்ராஸ் வெரிஃபை பண்ணுறது இப்போ இந்த இந்த டேர்மில் இவர் இருக்கிறார் ஹேலோன்றவங்க இருக்காங்க அவர் ஃபெயில் செவன்ட்டி பர்சன்ட் எடுத்திருந்தாலும் அவர் ஃபெயில் ஏன்னா அவர் ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் அதே லியோனார்டுன்றவர் எல்லாத்துலேயும் பாஸ் ஸோ அவனால் அவங்களுக்கு பாஸ்ன்னு கொடுக்குறாங்க ஸோ இவ்வளோ தான் என்ன பண்ணியிருக்கோம் இஃப் அண்ட் ஆண்ட் கண்டிஷனை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் இஃப்புக்குள்ளே ஆண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆண்ட் கண்டிஷனில் என்னென்ன டேர்மெல்லாம் உங்களுக்கு ட்ரூ வரணுமோ அது எல்லாத்தையும் எழுதிட்டு அப்புறமா அடுத்த டேர்ம் வந்து இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும் லாஸ்ட்டாக இஃப் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும் அதை சொல்லணும் ஸோ so, இதை எழுதிட்டோம் இப்போ என்ன கேட்குறாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபெயில் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்போ நான் வந்து இதை பார்த்து எனக்கு கன்ஃப்யூஷன் கன்ஃப்யூஷனாக இருக்கலாம் யார் பாஸ் யார் பேர்னு டக்குன்னு பார்க்க முடியாது ஸோ அதுக்கு ஒரு ஃபார்ம்லாக இருக்குது பாஸாக இருந்தா அப்படின்னா கவுண்ட் இஃப் ஏற்கனவே நம்ம போட்ட ஃபார்முலா கவுண்ட் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கணும் கமா என்ன கண்டிஷன் பாஸுன்னு ப்ரிண்ட் ஆயிருக்கணும் அதே மாதிரி இங்கே ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த கன் இந்த ரேஞ்சில் இருக்கணும் ஓகேமா என்ன கண்டிஷன்னால் ஃபெயிலுன்னு ப்ரிண்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா அது ஆட்டோமேட்டிக்காக மாற்றிது இப்போ இன்கேஸ் இப்போ திடீர்னு இதில் ஸ்பெல் ம கவுண்டிங் மிஸ்டேக்கு திடீர்னு அந்த ஸ்டூடெண்ட் போய் மார்க்கை மாற்றினு வந்துட்டாருன்னு வைங்க அப்படியே பாருங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு மாறிடும் இப்போ இங்க இங்கே ட்வெண்ட்டி ஃபோர் இருக்கிறனால அவர் ஃபெயிலாகவே இருக்கிறார் இதையே நான் மாற்றிடுறேன் ஸோ இப்போ மாற்றின உடனே பாருங்கள் அந்த ரெட் கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு பாஸ்ன்னு வந்துருச்சு டோட்டல் பாஸ் டோட்டல் ஃபெயில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுச்சு சரியா ஸோ இது எப்படின்னாக்கா நம்ம கொடுத்த ஃபார்முலாவை அந்த செல் வந்து அப்படியே மறக்காமல் வச்சுக்கும் ஸோ அதனால் நீங்கள் எத்தனை தடவை மாற்றினாலும் அந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை அவர் எத்தனை தடவை மாற்றிக்கிட்டாலும் நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது ப்ராப்ளமே இல்லாமல் அவருடைய நேமுக்கு நேரம் அது மாறிடும் எல்லாமே மாறிடும் சரியா இப்போ இந்த ரெட் கலர் ஃபெயில் ஆனவங்களோட இதெல்லாம் நான் எப்படி பண்ணேன் எப்படி நான் வந்து ஃபெயிலானவங்களுக்குலாம் ரெட் கலர் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இப்போ இந்த செலை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் மெனுவில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஒன்று இருக்கும் அது போயிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கும் அங்கே லெஸ் தென் கொடுங்க லெஸ் தென் தேர்ட்டி ஃபைவாக இருந்தால் எப்படி ஹைலைட் பண்ணோன்னா ரெட் கலரில் ஹைலைட் பண்ணுன்னு கொடுக்குறேன் இப்போது இந்த டேர்ம் வந்து இப்போது நயன் மார்க் எடுத்திருக்காருன்னு வைங்க ஆட்டோமேட்டிக்காக அது ரெட் கலராக கலர் கலர் கொடுத்துக்கும் இன்கேஸ் நான் இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியணுன்னா இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் போயிட்டு கிரேட்டர் தேன் கொடுக்குறேன் கிரேட்டர் தேன் நைன்ட்டி இருக்கிறத எல்லாம் என்ன செய்ய எனக்கு க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணி காட்டுன்னு சொல்கிறேன் இப்போ க்ரீன் கலரில் காட்டுதா ஸோ அது என்ன செய்யும் நீங்கள் என்ன கண்டிஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த செல் கலரை அது மாற்றிக்கும் ஸோ இவ்வளோ நம்ம வந்து எக்ஸெல் ஷீட்டில் பண்ண முடியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்பர் லோவர் அண்ட் ப்ராப்பர் அப்பர் லோவர் அண்ட் ப்ராப்பர் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் லோவர் அண்ட் ப்ராப்பர்ன்றது கேசஸை குறிக்கும் கேசஸ்னால் என்ன அப்பர் கேஸ்னால் கேப்பிட்டல் லெட்டர்ஸ் லோவர் கேஸ்னால் ஸ்மால் லெட்டர்ஸ் இப்போது ஈக்குவல் டு அப்பர்ன்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுப்பேன் அது டெக்ஸ்ட்டை கேட்குது நான் சாதாரணமாக ஒரு பேர் எழுதுனாலே கொடுக்கும் பட் எனக்கு இந்த டேபிள் இருக்க எல்லாரையுமே வந்து மாற்றணும் ஸோ அதனால் நான் என்ன சிறேன் இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறேன் என்ட்ரு கொடுக்குறேன் அந்த கோபால்ன்ற நேமை அது கேப்ஸில் காட்டுது இப்போது இந்த இதை வச்சு நான் கீழே இழுக்கிறேன் மற்ற எல்லாரோட நேமையும் கூட நான் சொல்லாமலே அது என்ன செய்யுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கேப்ஸில் காட்டுது எனக்கு சரியா ஸோ அதை தான் வந்து அப்பர் அப்படின்ற ஃபங்க்ஷன் பண்ணும் லோவர் அப்படின்னா ஈக்குவல் டு லோவர்னு கொடுங்க கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க இங்கே நான் இந்த வார்த்தையெல்லாம் இந்த வார்த்தையை செலக்ட் பண்ணிக்கிறேன் என்ட்ரி கொடுக்குறேன் இப்போ எல்லாம் ஸ்மால் லெட்டரில் வந்துடுச்சா அதையே அப்படி ட்ராக் பண்ணனா நேருக்கு நேர் எல்லாம் ஸ்மால் லெட்டராக வரும் சரி அடுத்து ப்ராப்பர் அப்படின்றது என்னென்னா இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் இங்கே எழுதுகிறேன் இந்த சென்டென்ஸில் கேப்ஸும் ஸ்மாலும் கலந்து கலந்து இருக்குன்னு வைங்க ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஜி ஆர் அப்படின்றது தனியாக தப்பு தப்பாக எழுதியிருக்கிறேன் எழுதும் போது கையில் வந்து தப்பாக எழுதும் போது தப்பாக ப்ரிண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்யலாம் ஈக்குவல் டு போட்டு நான் போய் ஒரு ஒரு லெட்டராக சர்ச் பண்ணியிருக்க தேவையில்லை ப்ராப்பர்னு போட்டு இந்த சென்டென்ஸை கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்தேன்னா அது ப்ராப்பரான சீரீஸாக எனக்கு காட்டும் பேராகிராஃப் கரெக்டாக இருக்குது ஏ சீரிஸ்ன்றது ஹைலைட்டாக இருக்கிறதுனால அது கேப்ஸ் போட்டு காட்டுறது ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும் நான் போய் இத்தனை லெட்டர்ஸையும் செக் பண்ண தேவையில்லை ஸோ இதுதான் அப்பர் லோவர் அண்ட் ப்ராப்பர் நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ரைட் அண்ட் மிட் லெஃப்ட் ரைட் அண்ட் மிட் அப்படின்னா என்னென்னா இங்கே லெஃப்ட்டுன்னு எழுதிக்கிறேன் இப்போது இந்த கீவேர்டு என்ன பண்ணுன்னா ஒரு டேர்ம் ஒரு நேமில் லெஃப்ட் சைடு இருக்கிற நம்பர்ஸ் லெட்டர்ஸை மட்டும் திருச்சி எழுதும் எப்படின்னா ஈக்குவல் டு லெஃப்டுன்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து இந்த டேர்ம் செலக்ட் பண்ணுறேன் அப்புறம் என்ன கேட்குது கமா எத்தனை கேரக்டர் வரைக்கும் எனக்கு ப்ரிண்ட் ஆகணும்னு கேட்குது நான் வந்து ரென் மூணு இது போதும் எனக்குன்னு சொல்கிறேன் என்ட்ரி கொடுக்குறேன் இப்போ இருந்து மூணு எழுத்த மட்டும் அது காட்டும் அதே நீங்கள் இழுத்திங்கன்னா ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு த்ரீயை மட்டும் தான் காட்டும் அதுதான் லெஃப்ட் அப்படின்ற கீவோர்டு ரைட் அப்படின்ற கீவோர்டு என்ன பண்ணோம்னா அப்படியே ஆப்போசிட்டாக ரைட்டில் இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் காட்டும் எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க எத்தனை நம்பர் வேணும் அப்படின்னா ரெண்டு போதும்னு சொல்கிறேன் என்ட்ரு கொடுக்குறேன் அப்போது அவங்கள ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லாரோட பேர்லையும் லாஸ்ட் ரெண்டு டேர்ம் மட்டும் காட்டும் இதுதான் இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுமோ அங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கீவேர்டோட ஃபங்க்ஷன் இது தான் அடுத்து மிட் மிட்னா சென்டரில் இருக்கிறத காட்டும் இல்லையா மிட் ஆஃப் எந்த டெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே முடிக்கணும் அப்படின்னு ரெண்டு எக்ஸ்ட்ராவான ஃபங்க்ஷன் இதில் இருக்குது எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா ரெண்டாவது நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி நாலாவது நம்பரில் முடிக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போது ரெண்டாவது நம்பர்லேருந்து நாலாவது நம்பர் வரைக்கும் அதை ப்ரிண்ட் பண்ணி காட்டும் எனக்கு ஓகேவா அப்படியே நான் ட்ராக் பண்ணுறேன் எல்லாரோட லெட்டர்ஸையும் எடுத்து அது எனக்கு காட்டுது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு இது நீங்கள் ஃபங்க்ஷனஸ் நீங்களே வந்து இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் எக்ஸெல் ஷீட்டில் ஒர்க் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எனி டவுட் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம் நான் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்